மூலிகை அன்பர்களுக்கு வணக்கம். இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் சீந்தில் கொடி. இது ஒரு வகையான கொடி என வேலியில் படர்ந்திருக்கும். இலை பார்த்தீங்கன்னா வெற்றிலை அளவில் இருக்கும், சின்னதாக இருக்கும். தமிழ் மருத்துவ உலகில் சீந்தில் கொடிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மூலிகையாகும். ஆங்கிலத்தில் எப்படி ப்ரிவென்டிவ் மெடிசின்னு சொல்கிறாங்களோ அதுபோல் தமிழ் மருத்துவ உலகத்தில் சீந்தில் கொடிக்கு ஒரு உயிர் காக்கும் மூலிகை அப்படின்னு சொல்லலாம். சீந்தில் கொடி மனித உடலில் உள்ள சிக்கல் வாய்ந்த பல நோய்களை குணப்படுத்தக்கூடியது. குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள், மேகவெட்டைன்னு சொல்லக்கூடிய எய்ட்ஸ் நோயாளிகள், இப்போ மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் சீந்தில் கொடிய மருந்தாக பயன்படுத்தி குணம் பெறலாம், குணம் பெற்றிருக்கின்றார்கள். நமது சித்தர்கள் மேகவெட்டை நோயை குணப்படுத்த சீந்தில் கொடியையே பரிந்துரை செய்திருக்கின்றார்கள். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய்க்கு சீந்தில் கொடி கைகண்ட மருந்தாகும். அதையொட்டியே தமிழ் சித்த மருத்துவ உலகில் சீந்தில் கொடிக்கு வஞ்சி கொடி என்ற ஒரு பெயரும் உண்டு. அவ்வாறு ஒரு பெண் இனத்தை சார்ந்த ஒரு கொடியாக அதை ஒப்பீடு செய்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அது வந்து சிறப்பு வாய்ந்தது. சீந்தில் கொடி சிறுநீரக செயலிழப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது. சீந்தில் கொடி மலட்டுத்தன்மையை போக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. சீந்தில் கொடி கல்லீரல் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அந்த நோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. சீந்தில் கொடியை பயன்படுத்தினால் மலச்சிக்கலை விட்டொழிக்கலாம், மலச்சிக்கல் காணாமல் போகும். குடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே நம்ம சீந்தில் கொடியை பயன்படுத்தலாம். தொடர்ந்து நம் உடலில் இருக்கக்கூடிய வைரஸ் காய்ச்சல், உடல் சம்பந்தமே இல்லாமல் இழைக்கிறது மாதிரி தோணும், ஆனால் இதற்கான காரணம் என்ன ஒன்று தெரியாது. இந்த மாதிரி தேவையற்ற உடல் இழைப்பு, காய்ச்சல், தொடர்ந்து உண்ணும் உடலுக்குள் நிலவுகிற சீதபேதி, அதாவது வந்து சீதபேதி வந்து டிசென்ட்ரி வரிசையில் அதை சொல்லலாம், அந்த மாதிரி தொடர்ந்து நிலவக்கூடிய ஏற்படக்கூடிய இந்த சீதபேதி சீந்தில் கொடிக்கு குணமாகுது. பால்வினை நோய்களை முற்றிலும் வந்து சீந்தில் கொடியால் குணப்படுத்த முடியும். சீந்தில் கொடியை முறையாக பயன்படுத்தினால் பால்வினை நோய்களிலிருந்து முற்றாக விடுபடலாம். அதுபோல் இந்திரியம் தானாக வெளியேறுதல், இந்திரியம்
தானாக வெளியேறுதல் சொன்னால் தூங்கிட்டு இருக்கும்போதே இந்திரியம் வந்து வெளியேறும். சீந்திக்கூடிய மருந்தாக பயன்படுத்தினோம்னா தானாக வெளியேறக்கூடிய அந்த இந்திரியம் கட்டுப்படும். அதுபோல் சீந்தில் சர்க்கரை தெரியும், சீந்தில் மருத்துவத்தில் அதிலிருந்து பிரித்தெடுக்கப்படக்கூடியது சீந்தில் சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மருந்து பொருள். இந்த மருந்து பொருள் இது ஒரு தனி வகையாக இருந்தாலும் அதுவும் சில நோய்களுக்கு வந்து குறிப்பாக சுட்டி காட்டப்படுகிறது. அந்த வகையில் நாம் வந்து கல்லீரால் பாதிக்கப்பட்டவங்க, அதாவது கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்க, மண்ணீரல் பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு வந்து இந்த சீந்தில் சர்க்கரையை வந்து பயன்படுத்தி குணமடைய செய்யலாம். மற்ற சித்த மருந்துகளுக்கு கூட இணை மருந்துகளாகவும் வந்து பயன்படுத்தலாம். மஞ்சள் காமாலையை நீக்கக்கூடியது, அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகையை நீக்கக்கூடியது, உடலில் காணப்படக்கூடிய வீக்கம், அதாவது மூட்டுக்கு கீழே வீங்கிறது, குறிப்பிட்ட பகுதி வீங்கிறது, பகுதி அளவில் வீங்கிறது, அல்லது உடல் முழுவதுமே வீக்கமாக காணப்படுறது, அதுக்கு வந்து நம்ம சீந்தில் கொடி வந்து மருத்துவமாக பயன்படுத்தி குணம் பெறலாம். எப்போ பாரு இருமிகிட்டே இருப்பாங்க, கலக்கு கலக்குன்னு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், உள்ளுக்கு சளி வலியில் வராது. தொடர்ந்து நிலவக்கூடிய கபம், இருமல், விடாமல் வந்து வெளியேறக்கூடிய சளி, மூச்சு திணறல், இவை அனைத்திற்குமே நாம் வந்து சீந்தில் கொடிய மருந்தாக பயன்படுத்தி குணம் பெறலாம். சீந்தில் கொடியில் இருக்கக்கூடிய வேறு, இலை, தண்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம். வயிற்று கோளாறை சரி பண்ணும், அதாவது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு செரிக்காமல் வயிறு உப்பாசமாக எப்போதுமே இருக்கும், எப்போதுமே உடம்பு வலி உணர்வு இருக்கும், உடல் சோர்வு இருக்கும், இவை எல்லாத்துக்குமே நம்ம வந்து சீந்தில் கூடிய கஷாயம் வச்சு நம்ம வந்து பருகணும்னு சொன்னால் நாம் வந்து இந்த நோயிலிருந்து விடுபடலாம். தாது பலம் பெறும், ஆண்மை சக்தி அதிகரிக்கும், மலட்டுத்தன்மை வெளியேறும், தொடர்ந்து விட்டு விட்டு அடிக்கக்கூடிய காய்ச்சல் வந்து ஒரு முடிவுக்கு வரும், நம்ம உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் எல்லாமே வந்து காணாமல் போகும், தொடர்ந்து உடம்பில் இருக்கக்கூடிய இந்த மூட்டு வலி எப்போதும் பார்த்திங்கன்னா தீராத மூட்டு வலியாக இருக்கும். ஆங்கில மருத்துவத்தெல்லாம் நிறையா பயன்படுத்துவாங்க, அப்படி பயன்படுத்தும்போது மட்டும்தான் வலி குறையும், மற்ற நேரங்களில் இந்த வலிகளும் மீண்டும் அந்த வலி தொடரும். அந்த மூட்டு வலியால் அவதிப்படக்கூடியவங்க அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொன்னால் சீந்தல் கூடிய நம்ம வந்து கஷாயம் வச்சு குடிக்கலாம். அது பல்வேறு அதுக்கு வந்து இந்த மற்ற அது ஒரு குளிர்காலங்களில் கிடைக்கும் போது அதனுடைய மூலிகைகளை நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். மற்ற கோடை காலங்களில் நம்ம அதனுடைய இதை மூலிகை வந்து உள்ள உணவாக வந்து பொடியாக வந்து கஷாயம் வச்சு குடிக்கலாம், அல்லது இணையாக தேனில் சாப்பிட்லாம், அல்லது தேநீராக பருகலாம். இப்படி பருகிறதுக்கு வந்து பக்க வழிகளில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே மூட்டு வலிகளுக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னால் அதுக்கு சீந்தல் கூடிய நம்ம வந்து பயன்படுத்தணும். அதோடு மட்டுமல்ல, சர்க்கரை நோயாளிகளுக்கு இது வந்து ஒரு கொடை போல். சீந்தில வந்து எப்படி ஒன்றா சாப்பிட்லாம், கஷாயம் வச்சு காலையில் ஒரு கோளை வந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி தொடர்ந்து பயன்படுத்தும்போது இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும், உடல் சோர்வு சரியாகும்,
நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளும் குணமாகும். தொடர்ந்து நீரிழிவு நோயாளிக்கு வந்து சீந்தில் கொடியை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தி பலன் பெறலாம். உடல் உறுப்புகளிலே கல்லீரலுக்கு தான் ரொம்ப அதிகபட்சமான வேலை. கல்லீரல் பாதிக்கப்பட்டால் மற்ற உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து பாதிக்கப்படும். அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கல்லீரலுக்கு வந்து ஒரு அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடியது இந்த சீந்தில் கொடி. உடனே வந்து சீந்தில் கொடியை பயன்படுத்தி நல்ல உடல்நலத்தை நம்ம எல்லோரும் பெறணும்னு சொல்லி உங்களை கேட்டுக்கிறோம். தொடர்ந்து நம்ம வந்து தமிழ் மருத்துவ மூலிகைகளெல்லாம் மக்கள் மயப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் நம்ம எல்லாருமே நம்ம தமிழ் மருத்துவ மூலிகளை பொது வழியில் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துவோம். அதை பயன்படுத்தி நம்மளுடைய பண்பாட்டு செல்வங்களை பாரம்பரிய செல்வங்களை நம்ம வந்து பாதுகாப்போம். மீண்டும் இது போன்ற ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம் மருத்துவ விரும்பிகளே, அன்பர்களே, வணக்கம்.